விவோ அவங்களோட ஒய் சீரியஸில் Y75 5G ஃபோன் இப்போ இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். விவோ இந்த மந்த் எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஜான்வரி மந்த் மட்டுமே 7 ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ 8வதாக லான்ச் பண்ண மாடல் தான் Y75 5G. ஃபர்ஸ்ட் டிசைன், நம்ம எப்பவும் பார்க்குறது ஃபோனோட டிசைன் தான். டிசைன் பொறுத்தவரை Y33S யூஸ் பண்ண சேம் டிசைன் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. எதுவும் பெருசாக சேஞ்ச் பண்ணல. டிசைன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பேக் சைடில் மேட் ஃபினிஷிங்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. Y75 சைஸ் 6.58 inches. டிஸ்பிளேக்கு IPS LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெசொல்யூஷன் Full HD+. ரெஃப்ரெஷ் ரேட் இன்னுமே 60Hz தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் 90Hz கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். செகண்ட், ப்ராசர். Y75 MediaTek Dimensity 700 ரன் ஆகுது. இந்த ப்ராசரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும். இந்த ப்ராசரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8GB ரேம் 128GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் 4GB வரைக்கும் ரேம் எக்ஸ்பென்ஷன் உங்களால் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், கேமராஸ். ப்ரைமரி சென்சர் 50MP யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைமரி சென்சரோட அப்பச்சர் F1.8. செகண்ட் அண்ட் தேர்ட் சென்சர் ஜஸ்ட் 2MP சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோனோட ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்தவரை 16MP எக்ஸ்ட்ரீம் வியூவோட நைட் அல்காரிதம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட், பேட்டரி. 5000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு 18W ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளோ நேரம் நம்ம ஹார்ட்வேர் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட், சாஃப்ட்வேர். Y75 Android 12 ரன் ஆகுது. இதுக்கு மேலே விவோட ஓன் யூஏயான ஃபன்டச் ஓஎஸ் வெர்ஷன் 12 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. Y75 வெயிட் 188 grams தான். அண்ட் திக்னஸும் 8.25mm திக்னஸ். அடிஷ்னலி இங்கே 5G சப்போர்ட்டும் இருக்குது. நெக்ஸ்ட், ப்ரைசிங். Y75 21,999 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோனை வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோன் முழுக்க ஆஃப்லைன் சென்ட்ரிக் ஃபோனை தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃப்லைன் பொறுத்தவரை இந்த ஃபோனோட காம்படிட்டர் பெருசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நான் ஆஃப்லைனில் தான் ஃபோன் வாங்குவேன், ஆன்லைன் ப்ராடக்ட் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை வாங்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்கள் ஃபோனு நோட்டிஃபிகேஷன் வரும்.